பகவான் யோகி ராம்சுரத்குமார் குரு மகாராஜ் அவரின் உடல்நிலை நேற்று இரவிலிருந்து அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது. டாக்டர் ரங்கபாஷம் அவர்கள் தீவிர சிகிச்சையும் கண்காணிப்பும் மேற்கொண்டுள்ள போதிலும் அதிக வயதினாலும் உடல் உறுப்புகளின் குறைந்த வேலை திறனினாலும் முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை. பகவான் மயக்க நிலையிலேயே உள்ளார். சிகிச்சைக்கு எதிர்பார்ப்பது போல் பலன் இல்லை. இது மிகுந்த கவலைக்கு இடம் அளிக்கிறது. மருத்துவ நிபுணர்களின் கருத்து ஆழ்ந்த சோகத்தை நமக்கு அளித்துள்ளது. பக்தர்களுக்கு முடிந்த அளவில் பகவானுக்கு தொந்தரவு இல்லாமல் தரிசனம் எப்பொழுதும் அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. Thank you.
என்ன பண்ண சப்பாங்கல் போட்டு பகவான் உடல்நிலையில் காலில் இருந்ததிலிருந்து எந்தவித மாற்றமும் இதுவரை இல்லை. சென்னையிலிருந்து டாக்டர் ரங்கபாஷ்யம் அனுப்பி வைத்த டாக்டர் முத்து ஜெயராமன் நுரையீரல் நிபுணர் அவர்கள் புதிதாக சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி இருந்தும் 24 மணி நேரம் பிறகுதான் அது முன்னேற்றத்தை பற்றி மறுபடியும் அறிக்கை கொடுக்க முடியும். இப்போ பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காலிலிருந்து பகவானை தரிசித்தவனும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். எல்லோருக்கும் எல்லோரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்வது பகவான் உடல்நிலை நன்றாக தேர உபயோகப்படும் என்று நான் கருதுகிறேன். பார்த்தோம் வரேன் நிப்பாட்டுங்க.
அன்பு அன்பு செய்ததை
துண்டலை துளைத்தலை தோன்றி நின்ற ஜோதியை விண்ட பாலகுமரன் இங்கு எழுதி வந்த பாட்டிலே யோகிராம் சூரத்குமார் நின்று என்று மாடுவார். அற்புதமான பிறப்பு ஒன்று இங்கே இன்னும் பெரிதாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. ஒரு பரவச நிலையில் நான் அவரை பார்த்திருக்கிறேன். என்னுள்ளிருந்து அப்பொழுது ஒரு வார்த்தை பீரிட்டது. மிக உறக்க மிக உறக்க அந்த வார்த்தையை நான் சொன்னேன். திருவண்ணாமலை செய்திருக்கிற பாக்கியத்தை பாரையா, கடவுள் இங்கே பிறந்திருக்கிறார் என்று என்னை மீறி புத்தியின் பால் அல்லாது ஒரு உணர்வின் பால் பட்டு உந்தப்பட்டு ஒரு வார்த்தை சொன்னேன். திருவண்ணாமலை செய்திருக்கிற பாக்கியத்தை பார், கடவுள் இங்கே வந்து பிறந்திருக்கிறார். ஏனெனில் இடது பக்கம் திரும்பி என் குருநாதரை பார்க்கும் பொழுது அது கடவுள் ரூபமாக திகழ் சக்கரமாக மிகப்பெரிய சக்தியாக இந்த உலகத்தை எழுந்து நின்று உதைத்தால் இரண்டாக உடையக்கூடிய வலுவுள்ளவராக நான் பார்த்தேன். இது பிரமை அல்ல, என் மனத்தினுடைய பார்வை அல்ல. என் மனம் அழிந்து அதற்கப்பால் அவர் உள்ளுக்குள் ஊடுருவி அவர் தன்னை எனக்கு காட்டிய போது எனக்கு தோன்றிய விஷயம் இது. பிரபஞ்ச சக்தி ஒரு ஊறு எடுத்து வந்தது. பிரபஞ்ச சக்தி வேறு விதமாக மாறவும் கூடும், வேறு விதமாக மாற வேறு சக்தியாய் திகழ, பிரபஞ்சம் முழுவதும் பரவ, உலகம் முழுவதும் பரவ, திருவண்ணாமலையில் அமர்ந்து கொண்டு உலகத்தையே தழுவிக்கொள்ள யாரெல்லாம் வந்து நின்று அவருடைய பாதங்களிலே வந்து பணிகிறார்களோ, யாரெல்லாம் அவர் பெயரை சொல்கிறார்களோ, அவர்களின் வாழ்க்கையெல்லாம் பூக்கள் மலரச் செய்ய அவர் இங்கே இருந்து இன்னும் தொடர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருப்பார். அவர் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவர். நம்முடைய எந்த நியதிகளும் அவரிடம் வருவதே இல்லை. அந்த நியதிகளை எல்லாம் உடைத்து விட்டு வேறு ஒரு நியதியை உண்டாக்கக்கூடிய வல்லமை உடையவர். அந்த வல்லமை உடையவர் ஏதோ ஒரு லீலையின் பொருட்டு தன்னை சுகவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. யோகி ராம்சுரத்குமார், யோகி ராம்சுரத்குமார், யோகி ராம்சுரத்குமார், சத்தியத்திற்கு அழிவே இல்லை.
Thank you.
Thank you.
செய்ய
அதிசயங்களையும் சாதிச்சிருக்காங்க. அவங்க வந்து நம்மளை தன்னை வந்து ஒரு பிச்சைக்காரன்னு சொல்லிக்குவாங்க. எல்லாருக்கும் எளிமையாக இருந்து, எல்லாருக்கும் அருள் புரிந்து, எல்லாருக்கும் வழிகாட்டினவங்க. எத்தனையோ பேர் அவங்கவுங்க அவங்களுடைய பிரச்சனைகளை ஒரு சொல்லிட்டு இருப்பாங்க. ஜனாதிபதி இவர் பிரைம் மினிஸ்டர்லேருந்து ஜனாதிபதி ஒய்ஃபு, ஜனாதிபதி எல்லாரும் இருக்காங்க. எல்லாருக்கும் எல்லாரையும் ஒரே சமமாக நடத்துவாங்க. எல்லாருக்கும் அருள் புரிந்து இங்கே நான் பிச்சைக்காரன் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிம்பாங்க. இங்கே வந்து கடைசியில் நாங்கள் உட்காந்து பாருங்கள் அப்படின்னாங்க. அங்கே வந்து எல்லோரையும் உட்காந்து அந்த உணர்வு, அந்த தெய்வீக உணர்வு, பேர் உணர்வை பெறுங்க அப்படிங்கிறது தான், அதுதான் நல்லா அவங்க உணர்வுங்கிறது தான் அவங்களுடைய அபிப்பிராயம். அதனால தான் எல்லோரையும் அங்கே உட்கார சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மகான் நமக்கு எல்லாருக்கும் உதவியாக இருந்தாங்க. இனிமேல் சோன்றா துணையாக நம்ம உருவத்தை பார்க்க முடியாது. அதுதான் மனசு கஷ்டமாக இருக்குது. எப்போ வந்தாலும் வாங்க கூப்பிடுவாங்க, பேசிட்டு இருப்பாங்க. அது மாதிரிலாம் இனிமேல் நம்ம போய் நேராக பார்க்குறதுக்கு நமக்கெல்லாம் மனித உருவில் பார்த்தா தான் புரியுது. ஆனால் இனிமேல் அதை மனித உருவில் பார்க்க முடியாதுங்கிறது தான் நமக்கு. அவங்க மனசை உங்களுடைய நினைப்பு, உங்களுடைய உங்களுடைய உருவத்தை மனசில் நினச்சிக்கிட்டு உங்களுடைய பேரை சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா எப்பவுமே நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணு தரம் என் பேரை சொல்லுங்கள். யோகி ராம்சுரத்குமார், யோகி ராம்சுரத்குமார், யோகி ராம்சுரத்குமார், ஜெயகுரு ராயா அப்படின்னு சொல்லுங்கள்.
நான் எப்பவுமே உங்க பக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உண்மையான வாசகங்கள், மந்திரங்கள். அதே மாதிரி பல அனுபவங்கள் ஏற்பட்டது. அதே மாதிரி அவருடைய நம்மால் முடியும் பாட்டாவே, நம்மால் முடியும் தம்பின்றதை பாட்டாவே பாட சொல்லுவாங்க. மந்திரமா சாமி உதயமூர்த்தி கொடுத்தது வந்து சமுதாயத்துக்கு ஒரு மந்திரம், இது தாரக மந்திரம்னு போர்டிலெல்லாம் கூட எழுத சொல்லுவாங்க. இங்கே ஒரு பணியாளனா நான் கண்ட அனுபவம், டாக்டர் உதயமூர்த்தி வந்து ஒரு பெரிய தாரக மந்திரத்தை கொடுத்துருக்காரு இன்றைய கால இளைஞர்களுக்கு. வந்தேன் சாமி, சில நேரத்தில் உனக்கு அரசியல் வேணாம் இப்படி போன்னு கூட சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் வழிகாட்டி அதே மாதிரி டாக்டர் உதயமூர்த்தியும் இங்கே வரும்போதெல்லாம் பல அனுபவங்கள் உண்டு. அதே மாதிரி அவர்கிட்ட பணியாற்றது இவங்களை போல் பார்க்கறதுக்கு எனக்கும் அனுபவம் உண்டு. அவங்க நம்மால் முடியும், நம்மால் எதுவும் முடியும் என்ற நம்பிக்கை வேண்டும் நமக்குங்கிறது பாட்டு. அந்த பாட்டை, அந்த பாட்டை வந்து எழுத சொல்லுவார். எல்லாரையும் பாட சொல்லி பாட சொல்லுவார், எங்களெல்லாம் பாட சொல்லுவார். ரெண்டு மணி நேரம் பாட சொல்லிட்டு என்னை அழைச்சிட்டு போய் அங்கே அந்த கல்லை பதிக்கிறதுக்காக என்ன ஒரு கல் எடுத்து கொடுக்க சொன்னாங்க. அப்போ இவங்களெல்லாம் அங்கே பாட சொல்லிட்டு வந்தாங்க. அவங்களெல்லாம் நாங்கள் ரெண்டு மணி நேரம் முடிச்ச பாடும் நம்மால் எதுவும் முடியும் என்ற நம்பிக்கை வேண்டும் நமக்கு. அவரும் சொல்லுவார், அது அவரும் சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு மகான், மகான் பல மகான்லாம் இந்த என்ன இந்த மனித உருவில் நம்மளெல்லாம் பார்க்குறது எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லை. 400 வருஷம், 74, 73 வயசாகுது. இது வரைக்கும் நான் அப்படிப்பட்ட ஒரு மகான உயிரோடு பார்த்ததில்லை. ரமணர் மகர்ஷியை பார்த்ததில்லை, விவேகானந்த இது பார்த்ததில்லை, அரவிந்தரை பார்த்ததில்லை, அரவிந்தர் அன்னையை பார்த்ததில்லை. கண்ணுக்கு எதிர்க்க நம்ம எதிர்க்க எல்லா அதிசயங்களையும் செஞ்சுக்கிட்டு நமக்கு வேண்டிய தோன்றா துணையாக அப்பா மாதிரி எல்லாத்துக்கும் உடனே கூப்பிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு தட்டி கொடுத்து எல்லாம் என்ன பண்ணுவோம் நேரத்தில் வச்சுருப்போம். நம்மளால் ஆனது எல்லாத்துக்கும் விஷயம். அவருக்கு செய்கிற உதவும் நம்ம கடவுளை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கோம். ரிமெம்பர் கான் இன் வாட் எவர் ஃபார்ம் யூ வாண்ட், ஹாவ் ஃபெய்த் இன் யுவர் ஃபெய்த். உன் மேலே நம்பிக்கை வை, தானாக உலகத்து மேலே நம்பிக்கை வரணும்னு. அதுதான் அவருடைய தாரக மந்திரம், அதுதான் இன்னைக்கு கொடுத்துருக்கிறது. அவர் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார், யூ சே திஸ் பாடி இஸ் யோகி ராம்சுரத்குமார் நோ என்னவர். அதனால் அருபமாக இன்னும் நம்மளுக்கு அருள் மாறி பொழிய போகிறாரு. இந்த மவுண்ட் டிவிக்கும் அது கிடைக்கும், அந்த அருள் மாறி ஒரு மலையாக கிடைக்கும். அதை பற்றி சந்தேகம், 10 வருஷம் இருந்தார். நான் வந்து ஒரு பணியாளர் பாக்கியம், பாக்கியம் எல்லாம் கதை எல்லாம் நிறைய கதை நிறைய இருக்குது. அது சொல்ல வேண்டிய நாளில் நீ சொல்லுவேன். அவரோட இருந்ததும் இருக்க போகிறது இனியும் இங்கே அவர் இருப்பாருன்றதில் ஒரு சந்தேகமே இல்லை. நன்றி. ஓம் ஜோதி ஸ்ரீ ராஜ மாணிக்கய ஸ்ரீ மயி ஸ்ரீ யோகிராம ஸ்ரீ ஆனந்த ஸ்ரீ சத்குரு ஸ்ரீ சுவாமியே நம. சுவாமி வந்து சாதாரணமாக 1972 ஞானானந்த தபோனத்தில் வச்சு ஞானானந்த சுவாமிகளோட நம்மளுடைய ஞான தகப்பனுக்கு ராஜமாணிக்கையாக்கு காட்டி கொடுத்தாங்க. ஏன்னா இந்த கலியுகத்தில் மகான்களை பார்க்கறது அப்படிங்கிறது இனம் கண்டு கொள்ள முடியாத ஒரு பீரியடு. ஏன்னா அவங்க மறைஞ்சுதான் இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு காலத்தில் இந்த கலிகாலத்தில் நமக்கு அரிதின மருதான மானிட பிறவி கிடைச்சிருக்கு. ஏதோ மானிட பிறவி எல்லாருக்கும் கிடைச்சா எல்லாரும் வந்து இந்த சம்பத்து ஒரு குருவை தேடி அடைஞ்சு வாழ்க்கையினுடைய பயணம் அடைஞ்சோங்கிறது கிடைக்காது. கோடி கோடி ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தின் பலனாக தான் கிடைக்குங்கிறதுக்கு ஏற்ப நான் ஞான தகப்பன் ராஜமாணிக்க ஐயா சாதாரண ஒரு உழைப்பே தெய்வம்னு இருந்தவங்க அவங்களுக்கு பூர்வ ஜென்ம கோடி கோடி ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தின் பலனாகத்தான் முதல்ல இல்லற ஞானி ராஜபாளையம் பக்கத்தில் கரிவலம் வந்த நல்லூர் அப்படிங்கிற இடத்துல பொன்னியா சுவாமிகளுடைய தொடர்பு கிடைத்தது அவருடைய ஆசிரியர்னால. அங்கே ஞானானந்த சுவாமிகள் இங்கே திருக்கோவிலூர் பக்கத்தில் தபோவனத்தில் ஞானானந்த சுவாமிகள்னு சொல்லி அங்கே சுவாமிகளுடைய பாதம் படக்கூடிய இடமாகவும் ராஜமாணிக்க ஐயாவுனுடைய இருபிறப்பாளர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பிறவி சாதாரண மனித பிறவி முடிஞ்ச ஞான பிறவி அடையக்கூடிய தருணம் அங்கே வந்து கிடைச்சது. கரிவலம் வந்த நல்லூரில் ஞானானந்த சுவாமிகளை முதல் முதல்ல பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது ராஜமாணிக்க ஐயா அவர்களுக்கு. அவங்க தான் பெற்ற இன்பத்தை அப்படியே விட்டுறாம தன்னுடைய குடும்பம் முதல்ல சாதாரணமாக சொல்லுவாங்க, தன்னை அறிந்தால் தலைவனை அறியலாம் அப்படிம்பாங்க. தான் மட்டும் அனுபவிச்சு நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு இல்லாமல் பரந்த நோக்கோட முதல்ல தன்னுடைய குடும்பம் குடும்பத்தை சேர்ந்தவங்க அவ்வளவு பேரையும் ஞானானந்த தபோவனத்துக்கு 1968 கூட்டிக் கொண்டு வந்திருந்து குருவினுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகி கொண்டிருந்த சமயத்தில் ராம்ஜி சுவாமிகளை, அதாவது இப்போ விஸ்ரீ சாமி சுவாமிகள் யோகிராம் சுரத்குமார் என்று சொல்லக்கூடிய சுவாமிகளை அந்த காலத்தில் நாங்கள் சின்ன குழந்தைகள் இருக்கிற ராம்ஜி சுவாமிகள்னு தபோவனத்தில் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. ஆனால் அப்போ சாமியினுடைய உருவம் எப்படின்னா பிச்சைக்கார குலம், பிச்சாண்டி ஆண்டவ குலத்தில் இருந்த ஆண்டி குலத்தில் இருந்தனால எங்களை போன்ற சாதாரண மக்களுக்கெல்லாம் இனம் கொண்டு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை,
ஒரு ஞானியே ஞானியால் தான் அறிய முடியும் என்றபடிக்கு நம்ம ஞானந்த சுவாமிகளால் காட்டி கொடுக்கப்பட்ட தெய்வம் தான் இன்னைக்கு யோகி ராமசுரத்குமார் சுவாமிகள். சுவாமிகளை கண்டு அப்படியே ஞான தகப்பன் விடாம பற்றி இருக பற்றி கொண்டனால இன்னைக்கு இப்பெரும் பெரும் பாக்கியம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா எல்லா சம்பத்தும் வாழ்க்கையில வந்து கிடைக்கலாம். ஒரு குருவை உண்மையான ஞானியை தேடி அடைவது என்பது கிடைக்கவே கிடைக்காது. சாதாரணமா மனித பிறவை கிடைக்கலாம், எல்லாம் கிடைக்கலாம், கோயிலுக்கு போகலாம், எல்லாம் செய்யலாம். ஒரு ஞானியை அடையிறதுங்கிறது முடியாது, முடியாது, முடியவே முடியாது, முடியும் முடியும். யாரால் முடியும்னா கண்டாரே கண்டால் கடை தேரலாம், சேரிடம் அறிந்து சேர் அப்படின்னு தடஸ்த லட்சணம் சொல்லுவாங்க. ஒருத்தங்க காட்டி கொடுத்த பாதையில போயிட்டு இருந்தா போய் சேர வேண்டிய இடத்த அடையலாம். இல்லையா நான் ஏன் சுதந்திரமா போய் அடைவேன் அப்படின்னு நினைச்சா கல்லு முள்ளு கரடான பாதையில போய் மிதிச்சு திருப்பி போட்டுக்கொண்ட பாதையில தான் வந்து சேரணும். அதற்கு வழி இல்லாம நேர மூக்க தொடர வழி இதோ இன்னைக்கு கலியுகத்தின் கண்கண்ட ஞானி இறை ஞானி கடவுளின் குழந்தை யோகி ராமசுரத்குமார் இருக்காங்க. புடிச்சுக்கோ 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 புடிச்சுக்கோ. தான் மட்டும் இல்லாம எல்லாரும் உலக மக்கள் எல்லாரும் சேமம் அடையணும்னு சொல்லி பாத யாத்திரை பண்ணாங்க ராஜமாணிக்கு ஐயா. இந்த சுவாமி அதாவது ஒரு சிஷ்யன் உண்மையான சிஷ்யனுடைய நோக்கம் என்னன்னா தன்னை வந்து தனக்கு புகழுக்காக எதையுமே செய்யல, தன்னுடைய குருவை பிரகாசப்படுத்துறது அதற்காக பாத யாத்திரையும் சொல்லி அவ்வளவு சம்பத்தங்களுக்கு இருக்கு. ஐயாக்கு இல்லாத சம்பத்தே கிடையாது வாழ்க்கையில வந்து. மனைவியா மக்களா செல்வமா வீடா வாசலா சொத்தா அனைத்தும் நிறைந்தவங்க ஒரு வேனை வச்சுக்கிட்டு ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு ஊர் ஊரா 2 வருஷம் சுவாமியோடைய கட்டளைப்படி அதெல்லாம் சூஷ்மமா சில காரியங்கள் வந்து வெளியே சொல்லப்பட முடியாது. சூஷ்மமா ஒவ்வொரு கிராமமா போய் சுவாமியினுடைய பெரிய படங்களெல்லாம் வச்சு இவர் தான் அந்த காலத்துல கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் புடிச்சுக்கோங்க புடிச்சுக்கோங்க இறை வழி என்னவுமே செய்ய தேவையில்லை. காலையில எந்திரிச்சோன்னு பகவானுடைய நாமத்தை இறை நாமம் ஏதாவது ஒரு நாமம் யோகி ராமசுரத்குமார் தான் சொல்லணும், ஞானானந்தர் தான் சொல்லணும் கிடையாது. ஆனா ஏன்னா அது கிடைக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். சாதாரணமா கிருஷ்ணா ராமா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க வாழ்க்கையில வந்து முக்தி அடையலாம் அப்படின்னு கிராமம் கிராமமா 2 வருஷம் 78 79 2 வருஷம் யாத்திரை சென்னையில இருந்து கபாலீஸ்வர் கோயில இருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி கன்னியாகுமரியில இருந்து ஆரம்பிச்சு திருப்பி சென்னைக்கு வந்து சுவாமிகளுடைய பூரண அனுகிரகத்துக்கு பாத்திரமாகி அத்தனை காரியங்கள் செமினார் சுவனியர் என்ன அதன் என்ன இதன் என்ன தன்னுடைய வாழ்க்கையினுடைய முழு கைங்கரியுமே சுவாமிக்கு தொண்டன். நானே தொண்டனுக்கு தொண்டன் எப்படி ஒரு ராமனுக்கு ஒரு ஹனுமாரோ அது போல நம்ம யோகி ராமசுரத்குமாருக்கு சூரத்குமார யோகி ராம் சூரத்குமார யோகி ராம் சூரத்குமார ஜெய குரு ராயா. நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை கேத்திரத்தில் பல்வேறு சான்றோர்கள்
பல்வேறு சான்றோர்கள், ஆன்றோர்கள், சித்த புருஷர்கள், யோகிகள் நிறைந்திருக்கிறார்கள். இங்கே ஒரு யோகி புருஷராய் அவதாரமாய் எங்கள் சர்வபுத்திரநாதன் யோகி ராம்சுரத்குமார் அவதரித்து இன்று பிரபஞ்சத்திலே என்னுடைய வாழ்நாளின் முக்கியமான பணியை முடித்துவிட்டு அவர் தன்னுடைய நீண்ட நெடும் பயணத்தை துவக்கிவிட்டார். சரீரமாக இங்கே இந்த திரைக்கு அப்பால் இருக்கின்ற ஒரு பள்ளத்தில் இதற்கு பிருந்தாவனம் அல்லது சமாதி என்று பெயர்.